ஹாய் ராஜீ ட்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ், இப்போ ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் சேலம் மாவட்டம் சங்ககிரி பக்கத்தில் இருக்கிற உருக்காமலை. இப்போ அந்த மலைக்கு போய் தான் நம்ம விலாக் பண்ண போகிறோம், ட்ரக் விலாக் மாதிரி. ஆனால் அதுக்கு ரோடு இருக்குது, பை ஸ்டெப்ஸும் இருக்குது. போயிட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம போகலாம். சேனல் வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முன்னே காமிச்சல வீடியோவில் சங்ககிரி பக்கத்தில் இருக்க சேலம் மாவட்டத்தில் உருக்காமலைக்கு கீழே இருக்கும். இல்லை ரோட்லேயும் போகலாம், ஸ்டெப்ஸ்லேயும் போகலாம். நம்ம ரோட்டில் போகலாம், ஏன்னா இன்னொரு வீடியோவில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டெப்ஸில் போனோம்னா மறுபடியும் நம்ம கீழே வரும்போது வண்டியில் வரணும். இப்போ நான் என் பேக்கில் இருக்கிற ஒரு ஆர்ஸ்க்குள்ளே தான் அந்த ரோடு போகுது. ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஏன்னா வீடியோ கேமரா பின்னாடி இருக்குது, அந்த சைடு இருக்க ஸ்டெப்ஸு. இப்போ நம்ம பை ரோடு மூலமாக போயிட்டு பார்த்துட்டு நம்ம மரம் நட்டுட்டு வரலாம். எப்படி இருக்குது அந்த மலையோட சிறப்பு, சுற்றி வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே குரங்கு கூட்டங்கள் தான். மேலே நம்ம உருக்காமலைக்கு வந்துட்டோம். எல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த மேலே மேலே பாருங்கள். இந்த உருக்காமலைன்னு இந்த கல் இருக்கனால தான் உருக்காமலைன்னு சொல்லிட்டாங்க போல். வரும்போதெல்லாம் ரெண்டு மூணு கொண்டு வீசல் இருந்துச்சுங்க, ஒரே குரங்குகள் தான். ஐயோ பாருங்க, என் வண்டியிலேருந்து போய் எடுத்து விட ஆட்டை போட்டதை பார்க்குது பாருங்க. இங்கே பாருங்க வீவர், ஒரே குரங்குகள் தான். அவங்க தான் பொறி போட்டிருக்காங்க. என் வண்டிக்கு ஒரு பேக் எடுத்து திறந்து செக் பண்ணுது என்ன இருக்குன்ட்டு. குரண்டி விட்டுற மாட்டேங்குது, கையில் குச்சிலாம் வேலைக்கு ஆகாது. இதுதான் அந்த உருக்காமலை ஹீல் ஸ்டாப், ஏறும் வழியும் போட்டிருக்காங்க பாருங்க. வீடியோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த உருக்காமலை கீழே கார் பார்க்கிங்கிட்ட இருக்கேன். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு சளி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த சங்ககிரி வட்டம் சேலம் மாவட்டத்தில் இந்த உருக்காமலை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிகிட்ருக்காங்க, அறநிலைத்துறை அப்படின்னு மேலே போர்டு வச்சுருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பெண்டு தான் மேப்பில் பார்த்த பிறகு சரி போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இங்கே பார்த்தோம்னா கீழே ஒரு ரோடு பார்த்திங்கன்னா நீட்டாக போட்டிருக்காங்க, வளைவுகள்லாம் அதிகமாக வருது. இந்த உருக்காமலை பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாறை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதான் அந்த பாறை. அந்த பாறை பார்த்திங்கன்னா அந்த பாறைக்குள்ளே கோயில் இருக்குது. அது என்ன கோயில்னால் பெருமாள் கோயில் மாதிரி. நான் மேலே மரநடலான்னு பார்த்தேன், அங்கே வாய்ப்பு இல்லை, அங்கே இடம் இல்லை. இந்த கீழே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது, காடுகளோடு சேர்ந்து அந்த மரத்தை நம்ம நட்டு வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியதான் அந்த இடத்த விட்டு. இந்த உருக்காமலைக்கு நீங்கள் வரணுன்னா சங்ககிரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலம் பைபாஸ், சேலம் டு கொச்சின் பைபாஸில் ரைட் சைடில் கட் ஆகிற மாதிரி இருக்கும் யூ-டர்ன் போட்டு. நீங்கள் சேலம் போகிற ரூட்டாக இருந்தால் லெஃப்ட் சைடு போடணும். பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே வரணும். மேலே மலைக்கு ரோடு இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் நீங்கள் ட்ரக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், ட்ரக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க. சும்மா இருக்கும்போது இந்த பிளேஸை விசிட் பண்ணிட்டு வரலாம்.
வீவர்ஸ், என்னால் சரியாக அந்த இடத்துல பேச முடியல. ஒரே குரங்குகள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ராக் மேலே பேசிட்டுருக்கேன் ஒரு பாறை மேலே. உருக்காமலையில் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி நிறையா செடிகள் பார்த்திங்கன்னா, வேப்ப மரங்கள், அப்புறம் சின்ன சின்ன மூங்கில் மரம்லாம் கூட ஒரு நடுவில் அப்படியே பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஆனால் சரியாக சொல்ல முடியல. பாறையோட இடுக்கில் பார்த்திங்கன்னா வினோதமான செடி கொடி மரங்கள்லாம் நிறையா வருது. வேப்ப மரங்கள், அப்புறம் புளிய மரங்கள், புளிய மரம் மாதிரியே இருக்குது, ஆனால் அதில் பார்த்திங்கன்னா புளியங்காயும் பழமும் கிடையாது, விளையாது, அந்த மாதிரி இருக்குது. அதுதான் அந்த மலை, பாருங்கள், உருக்காமலையோட கல். இந்த ஒரு கல்லுக்குள்ளே கோயில் இருக்கனால தான் உருக்காமலைன்னு வச்சாங்களா என்னென்னு சரியாக தெரியல, ஹிஸ்டாரிக்கலாம் எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து நல்ல பிளேஸ், ட்ரக் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு இந்த மாதிரி இயற்கை சூழலை ரசிக்கவும் சரி, ஃப்ரீயாக இருந்தால் வந்து இந்த இடத்த பாருங்கள். நான் மேலே மரம் நடலான்னு பார்த்தேன், நெல்லிக்காய் மரம் நடலான்னு பார்த்தேன். பூஸ்பெரி அப்படின்பாங்கள்ல, ஆம்பளை இல்லை அது, அந்த நெல்லிக்காய் அந்த மரத்தை நெட்டு வச்சுட்டு போகிற இடத்துல கீழே அடிவாரத்தில் எங்கேயோ நெட்டு வச்சுட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம். நல்லாயிருக்கு இடம், அருமையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரே பாறைகள் தான், செவத்த பாறைகள்னு பாங்கள்ல, செவப்பாக இருக்கும் அங்கே பாருங்கள். அப்படியே வீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவப்பு கலரில் இருக்கும் பாறைகள்லாம். இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக இந்த பாறைகள் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நிறையா லாபங்களும் இருக்குது, நிறைய நஷ்டங்களும் இருக்குது. குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் கவரில் எதுவும் வைக்காதீங்க, பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும், கார் ஓப்பனாக வச்சுக்காதீங்க. இங்கே குரங்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, ஒரு 150 குரங்குகள் இருந்துச்சு வர வழியில். அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், கீழே இறங்கும்போது பொறி சாப்பிட்டுட்டு இருக்கு. வர அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுறவங்க அதுக்கு தீனி உணவெல்லாம் போட்டுட்ருக்காங்க. தயவுசெய்து குரங்கு அந்த அதுங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா இந்த மலைப்பகுதியெலாம் பார்த்தா விலங்குகள் அதிகமாக இருக்கும், நம்மளையும் நம்மளை பார்த்துக்கணும், மற்ற இதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இயற்கையை நம்மளை பார்த்துக்கிட்டா தான் அது நம்மளை நல்லா ஒழுங்காக பார்த்துக்கும். சேனல் வியூவர்ஸ், இருந்துட்டு ஒருத்தங்க குரங்குக்கு பொறி போடுறாங்க, ஃபுட்டு போடுறாங்க, அதை நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அப்படியே இறச்சிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள். இவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம். அப்படியே பாருங்க, அவர் பொறி மூட்டை முடிய முடிவு போட்டுக்கிட்டே போறாரு, சூப்பர். பாருங்க மறுபடியும் என் பைக்கில் வந்து ஏதோ வேற ஒரு குரங்குங்க, வீடியோ எடுத்தது எல்லாமே வேற ஒரு குரங்கு வந்து செக் பண்ணிவிட்டு நகத்தை போட்டு கிழிச்சு விட்டு துண்டு டாவல் எடுத்து கீழே போட்டு போயிருச்சுங்க. மறுபடியும் அவர் ரிவர்ஸில் வராருங்க, கொட்டிகிட்டு அப்படியே போட்டுட்டு இந்த ரவுண்ட் போட்டு இப்படி வர, ரெண்டு சைடு குரங்குகள் இருக்கிற மாதிரி. அதுதான் பொறி முடிய போகுது. பாருங்க, இது ஒரு கொண்டை ஊசி வளைவு, அழகாக நீட்டாக போட்டிருக்காங்க ரோடு, சூப்பராக அழகான பேஸ். எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஓடிட்டு ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடத்த வந்துட்டு, பெரியும் தொந்தரவும் பண்ணாமல். இது ஒரு வளைவு பாருங்கள், இதுவும் ரெண்டு மலை ஏறணும் போல் இருக்குது. அங்கே மேலே அந்த ஒரு பாறை மாதிரி இருக்குது பாருங்களா, அதுதான் ஒரு காவமலை அந்த கோயில் உள்ள அந்த பாறைக்குள்ளேயே கோயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, உருவானுச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் வேப்ப மரம் நம்மகிட்ட இங்கே இருக்குது, மரம் காஞ்சி போயிடுச்சு பைக்கில் வரும்போது. நெல்லிக்காய் மரம், ஆம்பளா நெல்லிக்காய் மரம்னா, அப்புறம் நம்ம நாட்டு நெல்லிக்காய் மரம்
அடிவாரத்தில் தான் எட்டு வைப்போம். இங்கே எங்கேயும் இடம் இல்லை. மேலே தண்ணி வசதி இருக்குது, சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்து வரலாம். இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாருங்க குரங்கு கூட்டம். நவர் நவர் குரங்குக்கு அந்த தண்ணியெலாம் வச்சுருக்காங்க, தொட்டி தண்ணி ஊற்றுவாங்க. அப்படி எப்படி பொறி கொட்டிகிட்டே வந்தாங்க ஒருத்தர் ஒரு நபர். அந்த மாதிரி தண்ணி வரவங்க, இந்த கோயிலுக்கு வரவங்க, இந்த மலைக்கு வரவங்க, இந்த குரங்குக்காக தண்ணியும் வந்து ஊற்றிட்டு போவாங்க போல இருக்கு. இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, இந்த அறநிலைத்துறை, தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை, அவங்களும் இந்த காட்டு விலங்குகள் வனவிலங்குகளுக்கு போய் பாதுகாப்பாக இருக்கணும், உயிர் வாழணுன்றதுக்கு அவங்களும் சில உதவிகள்லாம் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை மீறி அறநிலையத்துறையை டிபார்ட்மெண்ட்டை மீறி இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. அதனால் எந்த இடத்துல என்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க ஷா வீடியோ வியூவர்ஸ், நெல்லிக்காய் மரம் இங்கே வச்சாச்சு. இந்த இடத்துல தான் வந்து தண்ணி தேங்குற மாதிரி இருக்குது, இந்த இடம் தொட்டி மாதிரி, தண்ணி தொட்டி மாதிரி. மேலே ஒரு மண் திட்டு மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னது இங்கே ஃபுல்லாக பாறைங்க தாங்க, எங்கே வச்சாலும் அடியில் பாறை வந்துடுது. அதனால் இந்த இடத்துல இங்கே பக்கத்தில் கோயில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஸ்பெரி ட்ரீ சரி நம்ம கிளம்பலாம். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு மலையான அருமையான மலைப்பகுதியை பார்த்து ட்ரக்கிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மலையை பார்க்கலாம். இதே பக்கத்தில் இன்னொரு மலை இருக்குது, அந்த மலை போய் பார்த்துட்டு அது இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். போய் பார்ப்போம் அது என்ன மலைன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.